Hi friends, good morning. So ant mobi vandu eppadi use pandradhu oru video already potruken ipo vandu ant web eppadi use pandradhu abingiradhukaga oru exclusive video latest version neenga enna pananum appadina first ungalaoda system la allies blue oda website open pannikonga appadi illana na vandu description la kuduthirukken inda a3.alliesblueonline.com abingiradha eduthukonga neenga better vandu allies blue oda website potu okayla alliesblueonline.com அப்படிங்கிற வெப்சைட் போயிட்டு நீங்க வெப்சைட்ல இருந்து கூட தாராளமா இந்த டிரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓபன் பண்ணலாம் கன்வீனியன்ட் டிரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்துக்கோங்க ஆண்ட் மொபி ஆண்ட் வெப் ஏபிஐ எல்லாம் இருக்கு ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த 3 ஹேஷஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிரேடிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டைரக்டா அந்த A3 ஆப்புக்கு வந்துடும் ஓகேங்களா ஏன்னா சில அப்கிரேட்ஸ் நடக்கும்போது நீங்க அப்ளிகேஷன் வெப்சைட்ல போய் எடுக்கிறது பெட்டர் ஓகே இப்ப நான் லாகின் பண்ண உடனேயே எனக்கு வந்து யூசர் ஐடி கேட்கும் யூசர் ஐடி என்ன என்னுடைய ட்ரேடிங் யூசர் ஐடி ஓகே அண்ட் என்னுடைய எம் பின்ங்கிறது அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே உங்களுக்கு பை மெயிலா வந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நோ இஷ்யூஸ் ஃபர்கெட் எம்பின் கொடுங்க ஃபர்கெட் எம்பின் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்ட் பை மெயில் வந்திருக்கும் வரல அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்பேம்ல போகும் ஓகே நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேச்சஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு அது எனேபிள் ஆகாது ஸோ நோ ப்ராப்ளம் உங்களுக்கு அனதர் ஆப்ஷன் தட் இஸ் கால் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும் ஸோ இங்க வந்து உங்களுடைய யூசர் ஐடியும் உங்களுடைய பான் நம்பரும் கொடுங்க பாஸ்வேர்டு இல்லை சாரி பான் நம்பர் ஸோ பான் நம்பர் நம்ம கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய புது இமெயில் ஐடி புது பாஸ்வேர்ட் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அவசியம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட் எப்படி யூஸ் பண்ணணும்னு வீடியோ பண்ணிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓகே பேன் நம்பர் கரெக்டா இருக்கா இமெயில் ஐடி கரெக்டா இருக்கா என்ன ப்ரோக்கரேஜ் கொடுத்துருக்கீங்க கரெக்டா இருக்கா அண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கரெக்டா இருக்கா ஈவன் நீங்க c.saranya அப்படின்னு இமெயில் ஐடி வச்சிருக்கீங்க @gmail.com சிக்கு பக்கத்துல டாட் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஏதாவது ஒரு சின்ன எரர் வரும் ஏன்னா வரல ஏன் வரலன்னா சின்ன எரர் இருக்கும் இப்படி நடக்காது 99% நடக்காது 1% நடந்தது அப்படின்னா கூட அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிடலாம் ஓகே ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனேயே நீங்க என்னுடைய எனக்கு வந்து கிளைண்ட் கோட் அனுப்பும் போது நான் உங்களுக்கு எலைட் லிங்க் போட் ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் ஆண்ட் வெப் எப்படி யூஸ் பண்ணணும் ஆண்ட் மொபி எப்படி யூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ட்ரேட் எப்படி போடணும் ஆப்ஷன் எப்படி ட்ரேட் பண்ணணும் பிளேலிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன் அதை நீங்க அப்படியே வாட்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ நீங்க இதுல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்திருக்கு ஸோ இப்போ நீங்க அந்த பாஸ்வேர்டை இங்க என்டர் பண்ணணும் ஓகேவா ஸோ என்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்டுன்னு கேட்கும் அதுக்கப்புறமா கிரியேட் பாஸ்வேர்ட் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் இயர் ஆஃப் பர்த் கேட்கும் அதாவது பான் கார்டில் ஆதார் கார்டில் என்ன இயர் ஆஃப் பர்த் இப்போ நான் வந்து 1990 பிறந்தேன் ஸோ 1990 அப்படிங்கிறது தான் என்னுடைய பாஸ்வேர்ட் இப்போ நீங்கள் உங்கள் அப்மா நேமில் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க இயர் ஆஃப் பர்த் ஃபேமிலி நேமில் அவங்க இயர் ஆஃப் பர்த் ஓகேவா ஸோ அதை வந்து இங்கே ஷேர் பண்ணிடுங்க ஒன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா லாகின் கொடுங்க லாகின் கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா லாகின் ஆயிடும் இப்ப என்னன்னா ஒரு சின்ன அப்கிரேடு என்னன்னா எம்பின் அப்கிரேட் பண்ண சொல்றாங்க எம்பின் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு எம்பின் தேவைப்படுது சோ நீங்க என்ன பண்ணுங்க நியூ எம்பின் கொடுத்துடுங்க 6 டிஜிட்ல இருக்கணும் நியூ எம்பின் அப்ப நான் வந்து எது வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் என்னுடைய எம்பின் கொடுக்குறேன் ஸோ அப்டேட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பேங்க் ஆஃபீஸ் கிளியரா வந்துருச்சு கிளியர் ஓகே ஸோ தட்ஸ் இட் இப்ப நீங்க இதை செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு இதுல ஏதாவது டவுட் வந்தது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து மெசேஜோ காலோ பண்ணுங்க சோ இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அடுத்து ஸ்கிரிப்ட்ஸ வந்து ஆட் பண்ண போறீங்க ஓகே இப்ப நான் வந்து நிஃப்டி கால் வந்து இப்ப நான் ஸ்கிரிப்ட் என்ன கொடுக்கறேன்
பேக் ஆஃபீஸ்ல வந்து சாரி எலைட் குரூப்ல என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறனோ அந்த ஸ்கிரிப்டை நீங்க இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் அப்படின்னா 1700 கால் கொடுத்துருக்கேனா அதை நீங்க இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த வாட்ச் லிஸ்ட்ல 5 இருக்கும் கீழே பாக்குறீங்கல்ல, கீழே வந்து யூ ஹாவ் அ 5, இந்த 5 வந்து வாட்ச் லிஸ்ட் இருக்கும். இதுல நீங்க ஒன்னு வந்து ஈக்விட்டிக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, கேஷ் செக்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னு வந்து கமாடிட்டி செக்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்னு வந்து யூ கேன் சூஸ் ஃபார் ஆப்ஷன், இன்னொன்னு ஸ்டாக் ஆப்ஷனுக்கு வச்சுக்கோங்க, இன்னொன்னு ஸ்விங் ட்ரேடிங்க்கு வச்சுக்கோங்க. என்னங்க அப்படிங்காதீங்க, நான் பண்றத ஷேர் பண்றேன், நான் எப்படி இவ்வளோ பரபரப்பா இவ்வளோ விஷயங்களை பண்றேன், எப்படிங்க நீங்க மட்டும் பண்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இப்படிதான் பண்றேன். ஸோ இந்த டிசிப்ளின ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா இருக்கு, குழம்பிக்க தேவையில்லை. இப்போ நான் என்ன பண்றேன், இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ், இது இன்னைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங் ஸ்டாக், இது வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ஸ்டாக்ஸ், இது இன்னைக்கு இதை நான் நேற்று அப்கிரேட் பண்ணலை, நான் வேற ஐடியில பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்டாக் உடைய டீட்டெயில்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ல பண்றேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ மொதல் வந்து நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா மொதல் ஸ்கிரீனர்ல ஆப்ஷனை ஆட் பண்ணிப்போம். இப்போ 17,100 காலை வந்து நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், சாரி நிஃப்டி 17,000 கால், ஓகேவா? ஸோ இதை வந்து நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட் வேணும் அப்படின்னா இங்க எனக்கு மூணு ஆரோ வருது இல்ல, இதுதான் சார்ட், இதை கிளிக் பண்ணினா எனக்கு நீட்டா சார்ட் வந்துடும். இந்த டேஷ் டேஷா இருக்கிறத பார்த்தெல்லாம் ஒன்றும் வரையில, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன கேச்சஸ் தான். 5 minutes ஒரு 10 minutes இந்த இடத்துல போய் சூஸ் பண்ணிக்கோங்க. இண்டிகேட்டர்ஸ் வேணும்னா இண்டிகேட்டர்ஸ் இங்க அப்ளை பண்ணிக்கோங்க. என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கிற மாதிரி என்னென்ன செட்டப், அந்த செட்டப் எல்லாம் பண்ணிட்டு டெம்ப்ளேட்ஸ்ல போய் சேவ் இண்டிகேட்டர் டெம்ப்ளேட்னு கொடுத்து ரிமெம்பர் இன்டர்வல் கொடுத்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வாட்டுக்கு சேவ் ஆயிருக்கும். நீங்க லேப்டாப்பை ஷடவுன், லேப்டாப் ரீசெட் பண்ணீங்க, ஓஎஸ் மாத்தினீங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கேட்ச் ரிஃபில் பண்றீங்க, லைக் இப்ப நம்ம வந்து சிஸ்டம் கிளீன் அப் பண்ணுவோம்ல, அந்த டைம்ல எல்லாம் இந்த இது போயிடும், திரும்பவும் நீங்க லாகின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ப நீங்க மறுபடியும் இந்த மாதிரி செட் பண்ணி டெம்ப்ளேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, கிளியரா? ஸோ இப்போ 17,000 கால் எடுத்துட்டு நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சிம்பிள், பிரேக் அவுட் வந்து பை பண்றேன், பிரேக் அவுட் இல்லைன்னா வெயிட் பண்றேன், ஓகேங்களா? கிளியர். இதுக்கு அடுத்து நாம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இப்போ 17,100 புட் எடுக்கிறேன் அப்படின்னா 17,100 புட் எடுத்துக்கிறேன், ஓகேவா? 100 புட் எடுத்துக்கிறேன். இதுல நான் எந்த லெவல்ல பை பண்ணணும் விருப்பப்படுறேனோ அந்த லெவலை ஃபாலோ பண்ணி, ஸோ அந்த லெவல் வந்து நான் ஃபாலோ பண்ணி ஒர்க் அவுட் பண்றேன். எங்க எனக்கு பிரேக் அவுட் வருதோ அந்த மாதிரி நான் ஸ்ட்ரிக்டா வச்சுக்கிறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே அப்படியே லைவாவே பண்ணுவோம். 17,100 புட்டை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இது வந்து இப்ப புல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா 125க்கு மேல நம்ம பை கொடுத்துருக்கோம், அது ஆல்மோஸ்ட் வந்து நல்லாவே ஏறிடுச்சு. இப்ப நாம 1700 புட் எடுத்துக்கலாம். அடுத்தது அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி 1700 புட் எடுத்துக்கிறேன். 100 புட்டுக்கான பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்தது எவ்வளவு, 125க்கு மேல 100 புட்டு வந்து ஓகே. இப்ப வந்து இதுல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இத வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 150க்கு மேல போச்சு அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும், அதுக்கு மேல நம்ம வந்து தாராளமா ஒர்க் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து இந்த ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு எந்த லெவல்ல என்ட்ரி கொடுக்கணும், எந்த லெவல்ல எக்ஸிட் ஆகணும், இது எல்லாமே நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்தது அப்படின்னா நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. இது ஒண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் கமாடிட்டிக்கு வருவோம். கமாடிட்டியில ட்ரேட் பண்றவங்க க்ரூட்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, க்ரூட ஃபர்ஸ்ட் நீங்க ஃபியூச்சரா ஆட் பண்ணிக்கணும், அதுக்கப்புறமா ஸ்ட்ரைக் பிரைஸ் ஆட் பண்ணிக்கணும்.
இப்ப க்ரூடோட நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏறிட்டு இறங்குது. சோ செல்லிங் ட்ரெண்ட் இருக்கு. சோ நான் என்ன பே திங்க் பண்றேன் அப்படிங்கறத நான் ஆட் பண்றேன். என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் இப்ப நான் 7300 புட்டு கொடுக்குறேன் அப்படின்னா 7300 புட்டை வந்து நான் இங்க ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு 200 அந்த லெவல கட் பண்ணும் போது இதுல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட வியூ. ஓகேவா, க்ரூடுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பையிங் லெவல் கிடைக்கும் அப்படிங்கறத நான் திங்க் பண்றேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை நான் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நீங்க ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேவா, ஸோ பை எந்த லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 மேல. ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து கம்பல்சரி வந்து எத்தனை பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்க 30 ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு, அதிகபட்சம் 50. தட் மீன்ஸ் 3000 ₹500. டார்கெட் அப்படிங்கிறது 10 இருந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அது உங்களுடைய வியூ. ஓகே, ஸோ இதுதான் வந்து க்ரூடோட கால். க்ரூடை நீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க, அடுத்தது இப்ப நம்ம நிஃப்டி இங்க பாத்துட்டு இருக்கோம், ஆப்ஷன் இங்க பாத்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷன். ஓகேவா, ஸ்டாக் ஆப்ஷன் எப்படி ஆட் பண்ணணும்னு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இன்னைக்கு என்ன கால் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெடரல் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் ஆப்ஷன்ல நல்லா இருக்கு. ஓகேவா, சோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், பெடரல் பேங்கோடைய ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி பெடரல் பேங்கோட ஆப்ஷனை நான் ஆட் பண்ணணும். நான் கொடுக்குற ஸ்ட்ரைக் பிரைஸை நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்ப மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நாம ஃபைண்ட் பண்ணணும். கரெக்டா, மார்க்கெட் ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சார்ட்ல வியூ பண்ணணும். ஓகே, ஒன்ஸ் நான் பேக் போயிட்டு வந்தேன்னா எனக்கு சார்ட் வந்து இருக்காது. நான் திரும்ப டெம்ப்ளேட்ல போய் லோட் பண்ணிக்கிறேன். இப்ப ஃபெடரல் பேங்க் வந்து ட்ரெண்ட் வந்து நெகட்டிவா இருக்கு, 123. ஸோ நான் என்ன பண்றேன், ஃபெடரல் பேங்கோட, ஓகேவா, ஃபெடரல் பேங்கோட புட் எடுக்கிறேன். புட் என்ன எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 125 அந்த மாதிரி புட் எடுத்துக்கிறேன். ஓகே, 124 அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். இருந்ததுன்னா அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு 124 புட்டே நம்ம கவனிக்கலாம். ஸோ இப்ப பாருங்க, இதோடைய ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. அபோவ் ₹4.55 மேல இது ஒரு லாட்டு 10,000. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து பண்றதா இருந்தா பண்ணுங்க. ₹1.10 ஏறுனாலே ₹1,000 profit. ஸோ அந்த ₹1,000 profit இஸ் என்ஆப் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்லயும் பண்றேன். நீங்க நான் கொடுக்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ட்ரேடிங் அப்படிங்கறத ஈஸியா நீங்க எடுத்துட்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணு. ஓகே, அதே மாதிரி இப்ப நான் ஆக்சிஸ் பேங்க் அடுத்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன்னா ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாக்க ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்சிஸோட மூவ்மெண்ட் என்ன இருக்குன்னு பாக்குறேன். அதுவும் செல்லிங் ட்ரெண்ட் தான். அதோடைய லெவல் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 797. ஸோ நான் ஆக்சிஸோட 799 இருக்காது, 800 புட் எடுத்துக்கிறேன். ஓகே, 800 புட் எடுத்துக்கிறேன். 800 புட் எடுத்துட்டு நான் நடுவில் பேக் போயிட்டு வந்தேன்ல, ஸோ செக்யூரிட்டிக்காக இந்த மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்க் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய சார்ட்டை வந்து ஃபாலோ பண்றேன். புல்லிஷ்னஸா இருக்கு. 23.40 மேல பை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. நீங்க அதே மாதிரி நான் கொடுக்குற காலை ஃபாலோ பண்ணுங்க. லெவல் அண்ட் ஸ்டாப் லாஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். சரிங்களா, இதெல்லாமே ஒரு வியூ. அடுத்தது ஸ்டாக்ஸ். ஸ்டாக்ஸை நீங்க இதுல மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனை அதாவது இன்ட்ராடே ஸ்விங் ஸ்டாக்ஸ் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோல இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பா தாராளமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன்.
இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப எலைட்டான சர்வீஸ் நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஒன் சார்பா இருக்கக்கூடிய எலைட் குரூப்ல கொடுக்கப்படும். அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஓபனிங் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கால் பண்ணுங்க இல்ல டெக்ஸ்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச். ஹாவ் அ கிரேட் டே டு ஆல்.